அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இன்னைக்கு ஃபேப்ரிக் கேரி பேக் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். கலர்ஃபுல் கேரி பேக் வச்சு நம்ம இதை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து பெரிய வட்டம், அதுக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு சின்ன வட்டம், இது மாதிரி ரெண்டு வட்டங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற அந்த சின்ன வட்டத்தை இந்த மாதிரி நாம் மடிக்கிற மாதிரி அரை வட்டம் கால் வட்டம் மடிச்சுட்டு அந்த கால் வட்டத்தை ரெண்டாம் மடக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் வி ஷேப்பில் எப்படி வரைஞ்சி காட்டுறேனோ அந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி கிடைக்கும். அந்த பேட்டர்னை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாடல் கிடைக்கும். அந்த பெரிய வட்டத்துக்குள்ள அடங்குற மாதிரி இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நமக்கு உள்ள இன்செர்ட் ஆகுற மாதிரி நம்ம அதை வச்சு பார்த்துக்கிட்டு அதே மாடல்ல நம்ம இப்ப கிளாத்ல கட் பண்ணி எடுக்க போறோம். அந்த ஃபேப்ரிக் கேரி பேக்ல நம்ம வச்சு கட் பண்றதுக்காக அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ், அதாவது இதழ்கள் நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்ப நான் மடிச்ச மாதிரி நீங்களும் மடிச்சிங்கன்னா ஒரு இதழ் நமக்கு கிடைக்கும். பெரிய வட்டத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கிளாத்லேயும் ஒரு ஆர்டினரி கிளாத்லேயும் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி ரெண்டு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு பின் குத்தி மூவ் ஆகாமல் சேஃப்டிக்காக குத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து ஃபேப்ரிக் கிளாத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வாட்ரு கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஆர்டினரி கிளாத் போட்டிருக்கேன். இந்த கிளாத் மேலே நான் வந்து இப்போ அந்த ஃப்ளவர் மாடல் நான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் கேரி பேக் ஒரு நாலு கலர் எடுத்துருக்கிறேன். அந்த நாலு கலர்லேருந்து ரெண்டு ரெண்டு பெட்டல்ஸ் வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வச்சு கட் பண்ணுற மாதிரி நீங்களும் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கேரி பேக் எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்தில் வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணி அது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஆர்டினரி கிளாத் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரெண்டு பெட்டல் வர மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரெட்டை ரெட்டையாக ரெண்டு பெட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் மாடல் நான் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு இல்லைங்க. உங்களுக்கு வேறு டிசைன் ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அது மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி ஹார்ட் மாடல் கூட நீங்கள் செய்து அதில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு நான் ஃப்ளவர் மாடல் பண்ண போகிறேன். பாருங்கள், நாலு கலர் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்குறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் போட போகிறோம். பாருங்கள், ஆப்போசிட் ஆப்போசிட் சேம் கலர் வர்ற மாதிரி நான் வந்து அதை வந்து பெல் பின்ஸ் வச்சு நான் குத்தி விட்டு, அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பெல் பின்ஸ் வச்சு குத்தி விட்டுட்டு நான் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சு நான் ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதுக்கு லைன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லைன் மேலேயே வச்சு நீங்கள் அதை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே அசம்பிள் பண்ணி நீங்கள் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆர்டினரி ரன்னிங் ஸ்டிச் தாங்க, நீங்கள் ஈஸியாக அதை தச்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஆப்போசிட் ஆப்போசிட் தச்சுட்டு இன்பிட்வீன் நான் வந்து அந்த க்ரீன் அண்டு ஆரஞ்சு அந்த மாதிரி வச்சு நான் ஒரு ஃப்ளவர் மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் தைப்பாங்க அப்படின்றதுனால நான் கையில் தைச்சு காமிக்கிறேன். இதை மிஷினில் கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். பாருங்கள், தைச்சு முடிச்சிட்டேன். சென்டரில் வந்து அந்த மகரந்தம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோ பீஸ் ரவுண்டாக கட் பண்ணி அதையுமே ரன்னிங் ஸ்டிச் போட்டு நான் இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஓரத்தில் வந்து நம்ம அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அவுட்டரில் ஒரு எல்லோ கலர் பீஸ் கொடுத்து நான் அதுவுமே ரன்னிங் ஸ்டிச் தான் தைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் அந்த நூல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக இதை தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவுட்டர் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கிறது. உங்களுக்கு உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ரெண்டு மேட் போட்டிருக்கேன், டேபிள் மேட்டு. அதில் இந்த ஷேப் இந்த மாடலில் டைமண்ட் மாடலில் ஒரு ஃப்ளவரும், இந்த இப்போ தைச்ச மாடலில் ஒரு ஃப்ளவர், ரெண்டு போட்டிருக்கேன். பேக்ரவுண்டு நம்ம சூட்டபிளான ஒரு கலர் துணி எடுத்து போட்டோம்னா அழகாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மிஷினில் தைச்சிருக்கேன், இன்னொன்று ஹேண்ட் ஸ்டிச்சு. உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.